அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் நீங்களே நல்லா கண்ணை ஊத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், பால் சிவபெருமான் மீது ஊற்றும்போது தயிராக மாறுது அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு காட்சியை தான். இந்த ஒரு காட்சியை பலரும் இணையத்தில் ரொம்ப வைரலாக பரப்பி வராங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு காரணம் நிச்சயமாக அவருடைய அருள், அதை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. சிவபெருமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒரு ஒரு அதிசயத்துக்கு பின்னாடியும் நிறைய காரணங்களும் நிறைய விதமான ரகசியங்களும் இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சிவபெருமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு லீலைக்கு பின்னாடியும் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் இந்த ஒரு காட்சியை பலரும் ரொம்ப வைரலாக பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி அவருடைய அருள் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணி அவருடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்துக்கு பின்னாடியும் நிறைய ரகசியங்கள் இருக்கா, அதை பற்றின நிறைய தகவல்களையும் இந்த வீடியோ பற்றின சில தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் நிகழ்த்திய மற்றும் ஒரு அதிசயத்தை இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோவுடைய முழுநீள பதிவும் இந்த வீடியோவோட இடையில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் இந்த உலகத்தில் வீச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக அவருடைய உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனாலேயே சிவபக்தர்கள் எல்லோருமே தங்களுடைய கடவுளான சிவபெருமானை வழிபடுறதுக்குன்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. சிவனை வழிபடுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. சிவபெருமானை வழிபடும் போது நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும். அப்போ தான் அவருடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம். முதல்ல நீங்கள் இப்போ அந்த வீடியோ காட்சியை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து அவருடைய அருள் எவ்வளவு மகிமை பெற்றது அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாகவே நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், சிவனுடைய அந்த ஒரு சிலையை தொடுற வரைக்கும் அந்த ஒரு பாலானது அப்படியே பாலாக இருக்குது. சிவனுடைய அந்த சிவலிங்கத்தை தொட்ட உடனே வந்து அது அப்படியே தயிராக மாறக்கூடிய ஒரு அதிசய காட்சியை இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க. சிவலிங்கமே மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாங்க. சிவலிங்கத்துக்கு பின்னாடி நிறைய சூட்சமங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றத சிவபெருமான் அவருடைய லிங்க வடிவில் சொல்கிறதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது தவிர இவருடைய நாமமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்முடைய நரம்புகள் எல்லாமே, நம்முடைய மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் ஓம் நம சிவாய அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் உருவாகும். அது மூலியமாக அவரை நீங்கள் நினைப்பீங்க. நினைக்கும் போது அவருடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சிவபெருமானுக்குன்னு பல ரூபங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு சிலர் அவர் அரூபமாக கூட காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிதம்பர நடராஜர் கோவில்லையே வெற்றிடத்தை தான் அவருடைய ஒரு அம்சமாக நினைத்து வழிபாடு செய்கிறோம், சிவலிங்கங்களை வழிபாடு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தீ, அதாவது அக்னி அப்படிங்கிறத அவருடைய ஒரு அம்சமாக நினைத்து வழிபாடு செய்கிறோம். இது மாதிரி சிவபெருமானுடைய அம்சங்களுக்குன்னு ஒரு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் வீச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவருடைய அம்சம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. சிவபெருமானுடைய அவதாரங்கள் அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கும். விஷ்ணுவுடைய தச அவதாரம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ நமக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு கூட நமக்கு சிவபெருமானுடைய அவதாரங்களோ இல்லை அவருடைய அம்சங்களோ தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுக்குன்னு 19 அவதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 19 விதமான அவதாரங்களை இந்த பூமியில் அவர் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. வேணுமென்றே கடவுள் மனிதரா பிறந்து மனிதர்களை காப்பாற்றி தீமையை அழிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படித்தான் விஷ்ணுவுடைய 9 தசவதாரங்கள் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிவபெருமானுடைய 19 அவதாரங்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுடைய ஒவ்வொரு அவதாரமும் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கா. எடுத்த காரணத்துக்குன்னு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கும். அது மனிதர்களை தீமையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது
மூன்றாவது அவதாரம் பிப்லாட் அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு துறவியுடைய வீட்டில் சிவபெருமான் பிறந்திருக்காரு. ஆனால் பிப்லாட் பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த துறவி வீட்டை விட்டு போயிட்டாராம். அதாவது சனி திசை இருக்கையில் நிலை சரியில்லாத காரணத்தால் அந்த தந்தை வந்து அவருடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா வளரும்போது தான் தன்னுடைய தந்தை வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் பிப்லெட்டுக்கு தெரிய வருது. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் அப்படிங்கிற விஷயம் பிப்லெட்டுக்கு தெரிய வருது. பிப்லெட் சனி பகவானை சபித்து தன் விண்ணகையை இருப்பிடத்தில் இருந்தே சனி கிரகத்தை வழிபட செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நந்தி அவதாரம். நந்தி அப்படிங்கிறது பெரிய காளை அப்படிங்கிறதுன்னு நமக்கு தெரியும். சிவபெருமானுடைய அடுத்த ரூபமாக நந்தி சொல்லப்படுதுங்க. இந்தியாவுடைய பல இடங்களில் நாம் தரிசனம் செய்கிறோம். நந்தி அதாவது நந்திங்கிறவர் வந்து சிவபெருமானுடைய பாதுகாவலனாக இருக்கார் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சிவபெருமானுடைய அடுத்த அவதாரம் வீரபத்ர அவதாரம். தட்சிண யாகத்தில் சதிதேவி தன்னையே பலியாக்கி கொண்டதால் சிவபெருமான் ரொம்பவே கோபப்பட்டாராம். அந்த கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தலையிலிருந்து சிறிது முடியை எடுத்து தரையில் போட்டிருக்காரு. அப்படி பிறந்தவர் தான் வீரபத்ரன் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பைரவ அவதாரம். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கிற சண்டை வரும்போது சிவபெருமான் இந்த பைரவ அவதாரத்தை எடுத்தாராம். அப்போ பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை சிவபெருமான் துண்டித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பிராமணனை கொன்ற குற்ற உணர்வு சிவபெருமானுக்கும் இருந்திருக்கு. அடுத்ததா அஸ்வத்தாம அவதாரம். பார்க்கடலை கடையும் போது சிவபெருமான் கொடிய நெஞ்ச உட்கொண்டு அந்த நேரத்தில் அவர் தொண்டை எரிய துவங்கியிருக்கு. இப்போ சிவபெருமானுக்கு உள்ளிருந்த விஷ்ணு புருஷ் வெளியே வந்ததான். அதுக்கு கடவுள் ஒரு வரத்தையும் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் பூமியில் பிறந்து துரோணருடைய மகனாக வளர்ந்து எதிர்த்து நின்ன சத்திரியர்களை எல்லோரையுமே கொன்று தீர்த்தார் விஷ்ணு புருஷ். அடுத்ததா சரப அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரப வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இருப்பாராம். சிவபுராணத்தின்படி சிங்க அவதாரமாக நரசிம்மரை அடக்க இந்த அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா கிரகபதி அவதாரம். விஷ்ணுவானவர் அப்படிங்கிற ஒரு பிராமணர் வீட்டில் மகனாக பிறந்திருக்காரு. சிவபெருமான் அவருக்கு கிரகபதி அப்படின்னு பெயரும் இட்டாராம். கிரகபதிக்கு 9 வயது ஆன நிலையில் அவர் இறக்கு போகிறார் அப்படின்னு நாரதர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய ஆசி பெற்றதால் அவருக்கு இந்த தோஷம் விலகினதாகவும் சொல்லப்படுது. அடுத்த அவதாரம் துருவாச அவதாரம். அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்திருக்கார். துர்வாசா அப்படிங்கிற ஒருவர் முன் கோபத்தின் பெயருக்கு போன ஒரு துறவி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா அனுமான அவதாரம். குரங்கு கடவுளான அனுமானும் கூட சிவபெருமானுடைய அவதாரம் தான். ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவுக்கு பரிபுரைய இந்த ஒரு அவதாரத்தை சிவபெருமான் எடுத்தாராம். அடுத்ததா ரிஷப அவதாரம். பார்க்கடலில் கடைந்தலுக்கு பிறகு கீழோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான். அங்கே ஒரு அழகிய பெண்ணை பார்த்து மயங்கியிருக்காரு. அங்கு தங்கி இருந்த பொழுது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தனர். ஆனால் அவருடைய அனைத்து குழந்தைகளும் அசுர குணத்தை உடையவனாகவே இருந்திருக்காங்க. அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியாக தொல்லையளித்தும் வந்திருக்காரு. ஒருபோது காளை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து அனைத்து கொடிய மகன்களையும் சிவபெருமான் கொன்றதாக சொல்லப்படுது. அடுத்ததா யாதிநாத் அவதாரம். ஒருமுறை பழங்குடியை சேர்ந்த ஒருவன் வாழ்ந்து வந்திருக்காரு. அவரும் சிவபெருமானுடைய தீவிர பக்தராக இருந்திருக்காங்க. அதாவது அவருடைய மனைவியும் அவரும். ஒருமுறை யாகித் வடிவில் சிவபெருமானை அவங்க சந்திக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடிசையில் விருந்தாளிகளாக தங்கி வைத்து இரண்டு பேரையும் வெளியே படுக்க தீர்மானித்து வைத்திருக்கிருந்திருக்காங்க. அன்னைக்கு இரவு வனவிலங்குகளால் ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அவருடைய மனைவி சாக நினைத்திருக்காங்க. தனது உருவத்தை வெளிக்காட்டிய சிவபெருமான் அவருக்கு வரம் அளித்திருக்காங்க. அவளும் அவள் கணவனும் மீண்டும் மண்ணில் பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு வரத்தை தான் அந்த வரமாக அவள் பெற்றிருக்கா. அடுத்ததா கிருஷ்ண தர்ஷ அவதாரம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் யாகம் மற்றும் சடங்குகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் இந்த ஒரு அவதாரம் எடுத்தாராம். விசுவாரி அவதாரம் அப்படிங்கிறது எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் மனிதரை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்த ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து சுரேஸ்வர அவதாரம். தன்னுடைய பக்தனை சோதிக்க இந்திரன் வடிவில் உருவெடுத்த சிவபெருமானுடைய
ஒரு ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை அதனால் சுரேஸ்வர் அப்படின்னு அழைக்கிறாங்களாம். இப்படி சிவபெருமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு லீலைகளும் ஒவ்வொரு அதிசயத்துக்கு பின்னாடியும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறதா தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.